அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி நெல்லை மாவட்டம் சார்பாக மேலப்பாளையம் மண்டல அலுவலகம் முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலப்பாளையத்தில் நிலவும் சுகாதார சீர்கேடு, மின் விளக்குகள் அமைத்து மற்றும் வேக தடைகள் அமைக்க கோரியும் மனு அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஒரு மாதமாகியும் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படாததால் அதனை கண்டித்து முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநகர துணைத் தலைவர் காஜா தலைமை தாங்கினார். மாவட்ட தலைவர் பேட்டை ஜெயிலானி, மாவட்ட செயலாளர் அக்மல், மாவட்ட இணைச் செயலாளர் சதாம், மாவட்ட ஊடகப்பிரிவு நியமத்துல்லா, மாநகர செயலாளர் முகமது சாலி, மாநகர இளைஞரணி செயலாளர் அப்பாஸ், மாநகர மாணவரணி செயலாளர் அசா, மாநகர மருத்துவ அணி குதைப்பா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட இணைச் செயலாளர் நெல்லை சஃபிக் கண்டன உரையாற்றினார். இறுதியாக மேலப்பாளைய நகர மருத்துவ அணி இத்ரிஸ் நன்றி உரை கூறினார். மேலப்பாளையம் நகர நிர்வாகிகள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். மேலப்பாளையம் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் முறையாக சாலை சீரமைப்பு மற்றும் கருவேல மரங்கள் அகற்றுவது குறித்து ஒரு மனுவாக கொடுத்திருந்தோம். அந்த மனுவின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற காரணத்தினால் அவர்களை பலமுறை அணியும் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்காக இந்த காவல்துறையும் எல்லாரும் அவர்களிடம் முறையாக மனு கொடுத்து கண்டன ஆர்ப்பாட்டமாக இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை எனும் பட்சத்தில் மீண்டும் முற்றுகை ஆர்ப்பாட்டமாக அறிவிப்போம் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி நெல்லை சபிக் நெல்லை மாவட்ட ஜாயின்ட் செக்ரட்டரி.